ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை வெயிட் மெயின்டெனன் பண்ணணும், அதுக்கு ஃபார்முலாவில் என்ன ஃப்ளேவர் எடுத்தால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ஹெர்பல் லைஃப் ஃபுட்டை எடுக்கும்போது ஃபார்முலாவில் என்ன ஃப்ளேவர் எடுத்தால் உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு நல்லாயிருக்கும், வெயிட் கெயினுக்கு நல்லாயிருக்கும், இல்லை வெயிட் மெயின்டெனன்ஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஹெர்பல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க வரீங்க, இல்ல நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் ஆனா இந்த ஃப்ளேவர் எடுத்தது இல்ல அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஹெர்பலைஃப்ல குல்ஃபி ஃப்ளேவர் எடுத்தாதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. எதனாலனா, குல்ஃபி ஃப்ளேவரை பொறுத்தளவு இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸ் வச்சுதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி நிறைய நட்ஸ் வச்சுதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இதுல கேலரி பேசஸும் அதிகம், இதுல ப்ரோட்டீனும் இருக்குது. நீங்க இந்த ஃப்ளேவர் எடுத்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸும் நல்லா இருக்கும், வெயிட் கெயினும் நல்லா இருக்கும், வெயிட் மெயின்டெனன்ஸுக்கும் நல்லா இருக்கும். எதனாலனா, நீங்கள் இதை எடுக்கும்போது உங்களுக்கு கேலரி பேசஸ் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காது. நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் எடுக்க முடியும். இதே வெயிட் கெயின் ப்ராசஸில் இருக்கும்போது நிறைய பேர் பனானா, நட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக நீங்கள் தனியாக வாங்கி எடுக்கிறீங்க. அதனால் நீங்கள் இந்த குல்ஃபி ஃப்ளேவர் எடுக்கும்போது உங்களுக்கு நட்ஸ் ஐட்டம் எல்லாமே இதிலேயே கிடைச்சிரும். அதனால் உங்களுக்கு கேலரி பேசஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களால் வெயிட் கெயினும் ஈஸியாக பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறவங்களா இருந்தால் குல்ஃபி ஃப்ளேவர் எடுக்கும்போது அவங்க விரும்பியும் எடுத்துப்பாங்க. எதனால் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஒரு சாக்லேட் ஃப்ளேவர், பனானா, மேங்கோ இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுவே நீங்க வெனிலா, குல்ஃபி இந்த மாதிரி ஃப்ளேவர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா வெனிலா ஃப்ளேவரை பொறுத்தளவு அதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேள்விக்குறிதான். இதுவே நீங்க குல்ஃபி ஃப்ளேவர் எடுக்கும்போது உங்களுக்கு நட்ஸ் ஐட்டம் அதிகமா கிடைச்சிரும், உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காது, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவர் எடுக்கிறதால. எதனால நான் ஃபார்முலா ஒன் சொல்றேன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஹெர்பல் லைஃப்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஃபுட். இதுல 18 வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. லோ ஜிஐ, அதாவது இதுல சுகரும் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு குல்ஃபி ஃப்ளேவர் எடுத்துக்க சொல்றேன். சரி ஓகே, குல்ஃபி ஃப்ளேவர்ல மட்டும்தான் சுகர் கம்மியா இருக்கா, 18 வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, எல்லா ஃப்ளேவர்லயுமே 18 வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் இருக்கு, லோ ஜிஐ தான் இருக்குது. பட் எதுக்காக நான் உங்களுக்கு குல்ஃபி ஃப்ளேவர் சொல்றேன் அப்படின்னா, இது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நட்ஸ் ஐட்டம் அதிகமா இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு குல்ஃபி ஃப்ளேவர் சொல்றேன். என்னோட கஸ்டமருக்கும் நிறைய பேருக்கு நான் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் எந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்தாலும் ஃபர்ஸ்ட் சஜஷன் பண்ற ஃபார்முலா ஃபோன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குல்ஃபி ஃப்ளேவர் தான். இதை எடுத்து அவங்க நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு, வெயிட் லாஸ் வெயிட் கெயின் எல்லாத்துலயுமே நல்லா ரிசல்ட் எடுத்துக்கோங்க. நீங்களும் இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுல பெஸ்டான ரிசல்ட் எடுத்து கொடுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.